Hello friends, welcome back to my channel Deepa Mitra Australia Tamil Blog. So in this video, we will talk about Black Friday shopping. So the Black Friday in America is very famous, Australia is very famous, I am going to talk about it. That is actually an American concept. That is just for sales, promotion, marketing, this is Black Friday, you are going to talk about it. But I think that it is very super in America, but the sale is a little bit good. So that's why I am going to go to Mitra. So where are we going? There is a big mall, it's called Westfield Mall. It's Marion, so we're going to go there. And the mall is called Marion Westfield Mall. So that's why we're going to Black Friday shopping. Where are you? Where are you? Where are you? I don't know if I'm going to shoot 3 hours. But I'm going to cut it. Then I'm going to cut my shopping. So let's go to the video. So இதுக்கு நானும் மித்ராவும் மட்டும்தான் போனோம் பாருங்க ஒரே மழை ஆக்சுவலி நாங்கள் வந்து இந்த டிஎஃப்ஓ போய் வாங்கலாம் அப்படின்னு நினச்சோம் பிகாஸ் டிஎஃப்ஓ வந்து ஓப்பன் ஸ்பேஸ் அதனால் மழைன்றதுனால கஷ்டமாக இருக்கும் அதனால் இந்த க்ளோஸ்ட் மாலுக்கு போகிறோம் நம்ப மாட்டேங்க பார்க்கிங்கே கிடைக்கல கிட்டத்தட்ட 35-40 நிமிஷமாக சுற்றுறேன் பார்க்கிங்கே கிடைக்கல யாரோ ஒருத்தர் வண்டி எடுத்தால் சட்டு இன்னொருத்தர் வண்டி போட்டுடுறாங்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சுற்றின்னு வந்து இங்கே அவ்வளோ காரணம் எடுத்து வைக்கலாம் ரொம்ப பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ் இது பட் இங்கேயே பார்த்தீங்கன்னா பார்க்கிங் கிடைக்கவே இல்லை எல்லாம் கச்சாமிச்சான் பார்க்கிங் பண்ணிட்டுருந்தாங்க ஸோ அதான் சுற்றிக்கிட்டே இருந்தேன் நான் ஒரு 40-45 மினிட்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் பார்க்கிங் கிடைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1 hour 30 minutes சுற்றி இருக்கோம்னு நினைக்கிறேன் பார்க்கிங்கே கிடைக்கல ரொம்ப பெரிய இடம் இங்கே வந்து கிட்டத்தட்ட 4-5 கார் நிறுத்தலாம் எனக்கு தெரிஞ்சு ஆனால் வந்து எல்லோரும் இந்த பிளாக் ஃப்ரைடேக்காக ஷாப்பிங் வந்துருக்கு இப்போ பாருங்கள் இப்போ காலியாகலாம் இருக்குது நான் சுற்றுறேன் எடுக்கிறான் டக்குன்னு வேறு யாருன்னா போட்டுடுறாங்க தொல்லையாக இருந்துச்சு ஃபைனலாக அடித்து பிடிச்சி ஒரு இடத்த பிடிச்சிட்டேன் நான் வந்திருக்கோம் பெரிய மால் இது சவுத் ஆஸ்திரேலியாலேயே என்ட்ரன்ஸ் பாருங்கள் வெஸ்ட்ஃபீல்ட் வந்து நிறைய குரூப் வந்து நிறைய இடத்துல இருக்குது ஆ மித்து ஃபேவரட் மால் உனக்கு Christmas decorations. So this is the entrance. There are re-entrance here. So this is one of the entrance. So Christmas decoration la super ah irukum. பார்ப்பாங்க இந்த ட்ரீஸ் இதே மாதிரி ட்ரீஸ் எல்லா இடத்துலையும் வச்சுருப்பாங்க லைட்டிங்ஸ் இதெல்லாம் வந்து இந்த கிறிஸ்மஸ்க்காக போட்டது தான் இங்கே எப்போவுமே கொஞ்சம் லைட்டிங்ஸ் இருக்கும் பட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லைட்டிங்ஸ் போட்டிருக்காங்க கிறிஸ்மஸ்க்காக இது வந்து ஒரு ஈட்டரி பிளேஸ் மாதிரி இங்கே வந்து கெஃபேஸ் இருக்கும் மேலே ஃபுட் கோர்ட் இருக்குது பெரிய ஃபுட் கோர்ட் இது வந்து கொஞ்சம் சின்ன இடம் தான் வாங்க இந்த சைடு வந்து ஆல்டின்னு ஒரு ஷாப் இருக்குது இது வந்து மற்ற ஸ்டேட்ஸ்லாம் இருக்குது ஆனால் சவுத் ஆஸ்திரேலியாவில் வந்து புதுசாக தான் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் வந்துச்சு ஃப்ளவர் ஷாப்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் ஏஷியன் கிராசரி ஷாப் இருக்குது உண்மையிலேயே வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஒரு பெட் மட்டும் இந்த என்ட்ரன்ஸ் வழியாக போகிற இந்த ஒரு இடம் வந்து ரெனோவேட் பண்ணாங்க ஒரு 1 இயர் முன்னாடி தான் இங்கே ஒரு வெஜிடபிள் ஷாப் இருக்கும் இங்கேயும் ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் வெளியில் கம்பேர் பண்ணும்போது மார்க்கெட் ப்ரைஸ்க்கு இங்கே கிடைக்கும் நான் சும்மா ஒரு கிளிம்ஸ் மாதிரி காட்டுறேன் ஸோ புதுசாக யாராவது வரீங்க அப்படின்னா வந்து இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மாதிரி ப்ரைஸாக மார்க்கெட்லேயும் இருக்கும் மேபி ஒரு ஃபியூ சென்ஸ் கம்மியாக இருக்கலாம் பட் இவங்களுமே வந்து நல்ல ப்ரைஸில் வச்சுருப்பாங்க ஸோ இதுக்காக மார்க்கெட் போக முடியாதவங்க இந்த ஏரியாவில் இருக்காங்கன்னா இங்கே வந்து வாங்கலாம் இது ரொம்ப கம்மி ப்ரைஸ் தான் ஸோ எல்லாத்துலேயும் பாருங்கள் பிளாக் ஃப்ரைடே சேல் அப்படின்னு போட்டு வச்சுருக்காங்க அப்படி ஒன்றெல்லாம் ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை இது கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அது நிறைய இருந்துச்சு க்ரௌடு தான் ஜாஸ்தி சேல் வந்து சத்தியமாக வந்து வாங்குற அளவுக்கு அடிச்சு முடிச்சுன்னு வாங்குற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை நமக்கு எதாவது தேவைன்னா அதை மட்டும் வாங்கிக்கலாம் அவ்வளோதான் கிட்ஸுக்கு வந்து ஸ்னோ ஏரியா மாதிரி எதுவும் போட்டு வச்சுருந்தாங்க ஸோ பசங்கள்லாம் அங்கே ஆடிருந்தாங்க மித்ரா வந்து அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அங்கே மீட் பண்ணினான் ஸோ அவளோட ஆடிட்டு இருந்தா அது ஆக்சுவலி ஸ்னோ கிடையாது அது வந்து இதுதான் சோப்பு பபுள்ஸ்ன்னு நினைக்கிறேன் அது கிட்ட அது எடுத்து பார்க்க ட்ரை பண்ண அது என்னன்னே தெரில மேலே ஒரு பைப்லேருந்து வந்துட்டு இருந்துச்சு ஸோ அதில் பசங்க எல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க அது பாங்க மேலேருந்து கொட்டுறாங்க அப்படியே சோப் பபுள்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு
ஸோ இங்கே எதுவும் ட்ரீ மாதிரி ஒரு லைட்டிங் போட்டிருந்தாங்க. இது ரொம்ப அழகாச்சு மித்ரா பாங்க எப்படின்னா பார்த்துட்ருந்தா. எனக்கு அவள் பார்க்குறது பார்த்து எனக்கு ஆசையாக இருந்துச்சு. சரி நானும் அடியிலேருந்து போய் பார்த்தேன், ரொம்ப அழகாச்சு கீழே அப்படியே மேலே பார்க்குறதுக்கு. நானும் தான் பார்த்தேன், அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த மாலுக்கு வந்து மேல் ஃப்ளோர் லாஸ்ட் ஃப்ளோரில் வந்து தியேட்டர் இருக்குது, ஈவென்ட் சினிமா அப்படின்வாங்க. ஸோ அது சும்மா பார்க்கலாம் தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். படம்லாம் நாங்கள் இங்கே தான் வந்து பார்ப்போம், தமிழ் படம்லாம் இங்கே ரிலீஸ் ஆகும். ஸோ எதாவது பெரிய படம் ரிலீஸ் ஆச்சுன்னா நாங்கள் இந்த இடத்துக்கு தான் வந்து பார்ப்போம். இப்போ பாருங்கள் இந்த சைடு வந்து டிக்கெட் கொடுக்குற கவுண்டர். இப்போ கூட எதோ தமிழ் படம் ஓடிட்டுருக்கு என்னன்னு தெரில, நிறைய ஓடுது. ஹிந்தி படம், தமிழ் படம், தெலுங்கு படம் எல்லாம் ஓடும் இதில். ஸோ இப்போ ஃப்ரோசன் 2 ரிலீஸ் ஆனதுனால பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரோசன் தீம்டு விஷயங்க பார்க்கலாம். இது வந்து இந்த பாப்கார்ன் அண்ட் ட்ரிங்க்ஸ் வாங்குற ஏரியா. ஸோ அங்கே நிறைய ஃப்ரோசன் தீம் விஷயம் இருந்துச்சு. அதுதான் மித்ரா சுற்றி பார்த்துட்ருக்கா, அது தான் போய் காட்டுறான் எனக்கு. அந்தந்த டைம்க்கு என்னென்ன கிட்ஸ் மூவி ரிலீஸ் ஆகுதோ அந்த தீம் திங்ஸ்லாம் நீங்கள் அங்கே நிறைய பார்க்கலாம். ஸோ இது வந்து அதான் இதுதான் அந்த பாப்கார்ன் கொடுக்குற ஏரியா. இங்கே நம்மளே வந்து ஃபில் பண்ணிக்கிட்டு வெளியே போய் பே பண்ணிடணும். இது வந்து கேண்டி கப்ஸ். அந்த கப் எடுத்துட்டு எவ்வளோ கேண்டி வேணாலும் ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். $8.50 போட்டுட்டு இருந்துச்சு. அங்கே வந்து ஃப்ரீயாக வந்து ஃப்ரெஷ்லி ஸ்குவீஸ் ஜூஸ் கொடுத்தாங்க. அதாவது ஃப்ரெஷ்ஷாக பிழிஞ்ச பைனாப்பிள் ஜூஸ், பைனாப்பிள் அண்ட் கேரட் மிக்ஸ்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து சும்மா சாம்பிள் மாதிரி எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்கள் குடிச்சிட்டு இன்னொரு வாட்டி வாங்கி வர குடித்தோம். அதுக்கப்புறம் இன்னொரு கடையில் வந்து யோகட் ஃப்ரீ சாம்பிள் வச்சுருந்தாங்க. நாங்கள் ஆஸ் யூஷுவல் அதையும் சாப்பிட்டுட்டு ரெண்டாவது ரவுண்டும் எடுத்து சாப்பிட்டோம். எங்களுக்கு தெரியும் எந்தெந்த இடத்துல எப்பப்போ சாம்பிள் வைப்பாங்கன்னு. ஸோ நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக அங்கே கேஷுவலாக நடக்கிற மாதிரி நடந்து அந்த சாம்பிள் எல்லாம் போய் எடுத்து சாப்பிட்ருவோம். அதுதாங்க, அது வந்து ஒன்றும் தெரியாது, ரெண்டாவதையும் எடுத்து சாப்பிட்ருவோம் நாங்கள். பார்த்துருப்பீங்க அண்ட் எவ்வளோ க்ரௌடடாக இருந்துச்சு, பார்க்கிங் கூட பண்ண முடியல எங்களால், ரொம்ப கஷ்டப்பட்டோம் பார்க் பண்ணுறதுக்கு. சுற்றினே இந்த நான் கிட்டத்தட்ட ஒரு 30-35 minutes ஆயிடுச்சு பார்க்கிங் கிடைக்கிறதுக்கு. சட்டுன்னு யாரோ எடுத்தாங்க, அப்படியே இண்டிகேட் கூட பண்ணாமல் சல்லுல வேண்டியதாக இருந்துச்சு. அந்த மாதிரி க்ரௌடடாக இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து எனக்கு தெரிஞ்சு நல்ல சேலே கிடையாது. இது வந்து ஒரு சும்மா ஒரு ஏமாத்துவால தான் நினைக்கிறேன், பிளாக் ஃப்ரைடே பிளாக் ஃப்ரைடே அப்படின்னு சொல்லி. நான் இன்னும் கூட கேள்விப்பட்ட ஆஸ்திரேலியன் வந்து பிளாக் ஃப்ரைடேன்ற சேல் வந்து ஸ்டாப் பண்ண போறாங்க, அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. பிகாஸ் யாருமே வந்து ஒன்றும் பெருசா ஒன்றும் போடல, இதோட பெட்டர் சேல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன ஷாப்பிங் பண்றதுன்றது உங்களுக்கு காட்டுறவாங்க. இங்க பாருங்க, இந்த ரெண்டு பேண்ட் எடுத்தேன். இது வந்து 3/4 பேண்ட். இது ஒர்க்குக்கு போடுற மாதிரி தான், சம்மர்ல வந்து ஃபுல் பேண்ட்ஸ் போடும்போது கஷ்டமா இருக்கும். ஸோ கொஞ்சம் ஷார்ட்டாக தான் நல்லா இருக்கும், முட்டி கீழே தான் வரும். ஸோ ரெண்டு ஏன் எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, தனியாக எடுத்தீங்கன்னா வந்து ஒரு பேண்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து $29.95. பட் இது வந்து டீல் வந்து ரெண்டுமே வந்து $29.95, அதாவது ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ, அந்த மாதிரின்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி இது வந்து நான் எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹரிஸ்காஃப் அப்படின்ற ஒரு கடையில் வாங்கினேன். ஹரிஸ்காஃப்ல பார்த்தீங்கன்னா வருஷம் ஃபுல்லாக சேல் தான், அங்கே வந்து ஃபுல் ப்ரைஸில் எப்பவுமே விற்க மாட்டாங்க. ஏதாவது ஒன்று ரெண்டு இருக்கும் நியூ அரைவல்னு சொல்லி அதில் சேல் இருக்காது, அது சத்தியமாக யாரும் தரமாட்டாங்க. ஏன்னா தெரியும் ரெண்டு நாள் கழிச்சு சேல் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே எப்பவுமே வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 40% டிஸ்கவுண்ட்டில் தான் இருக்கும், எல்லாமே 40% ஸ்டோர் வைட் 40% டிஸ்கவுண்ட் அப்படின்னு போட்டுருவாங்க. விச் மீன்ஸ் அவன் ப்ரைஸே அந்த 40% போய் என்ன வருதோ அதுவும் ப்ரைஸு. ஸோ இன்றைக்கும் பிளாக் ஃப்ரைடே சேல் 40% ஆஃப் அப்படின்னு போட்டிருந்தான். இந்த ஜிகிருதண்டம் எல்லாம் வேணா, எப்பவுமே நீ 40% ஆகும், எப்படிடா இப்போ கூச்சமே இல்லாமல் போடுற அப்படின்னு நினச்சேன் நான். ஸோ இது 2 for $29.95, அதாவது $2.30. ஓகே, இது வந்து ரிஜிக் ஷாப் அப்படின்ற எடுத்துருவாங்க. இது வந்து இந்த கார்டனில் வைக்கிற மினியேச்சர் ஃபிகரன். இது வந்து நாம்ஸ் அப்படின்வாங்க, இது ரொம்ப பாப்புலர் இருக்குது கார்டன்ஸில் வைக்கிறது. இது பாருங்க, இந்த $2 தான் ஒன்று, இவ்வளோ க்யூட்டாக இருப்பாங்க. இது சும்மா இந்த இது செடிங்களுக்குள்ளே இப்படி வைக்கலாம் அழகாக, இல்லை வந்து கார்டன் செட்டப் மாதிரி பண்ணி வைக்கலாம், ஒரு ஃபேரி கார்டன் மாதிரி செட்டப் பண்ணி அதில் இது வைக்கலாம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, $2 தான் அதெல்லாம் நான் வாங்கினேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மித்ராவுக்கு வந்து ஒரு பேண்ட் வாங்கினேன், சாதா பிங்க் பேண்ட்டு. இது வந்து கிளியரன்ஸில் இருந்துச்சு, நான் எப்போ கிளியரன்ஸில் தான் முக்காசி பார்த்து எடுப்பேன், எனக்கு கிடச்சிடும் எப்படியும். இதுதான் எங்கள் ப்ரைஸ் வந்து $3 தான், சாதா பிங்க் பேண்ட். அப்படி நிறைய இந்த மாதிரி இருக்குது, அது சின்னதாகிட்டே போகுது. அண்ட் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது இங்கே ஒரு ஓட்டை வந்துடும். ஸோ அது வந்து சீக்கிரம் போயிடும். சாதா பேண்ட்டு வீட்டில் போடுறதுக்கு, நைட்டில் போடுறதுக்கு அந்த மாதிரிக்கு யூஸ் பண்ணுறேன். ரொம்ப சாதா $3 பேண்ட் டார்கெட்டில் வாங்கினது. அண்ட் இதுவும் வந்து ஒன்றும் பிளாக் ஃப்ரைடே சேல்லாம் கிடையாது, கிளியரன்ஸ் செக்ஷன் ஒன்று இருக்கும், அங்கே போனீங்கன்னா இதெல்லாம் அள்ளிட்டு வரலாம். ஸோ அடுத்து என்ன வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கிட்ஸ் ஹேண்ட்பேக்.
இதுவும் கிளியரன்ஸில் தான் இருந்துச்சு. பெஸ்ட் அண்ட் லெஸ் அப்படின்னு ஒரு கடையில் $3 தான். ஸோ இது வந்து பர்ஸ் மாதிரியும் இருக்கும், உள்ளே வந்து ஹேண்டில் இருக்குது. ஸோ இது ஃபிட் பண்ணி மேடம் யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அவங்க கியூட்டாக இருக்குல்ல, $3 வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுக்கு மேலே இன்னும் $1 கூட போட்டு நான் வாங்க மாட்டேன் இந்த மாதிரி ஐட்டம்லாம். ஏன்னா ஆசைசியாக வாங்குறேன், இது யூஸே பண்ணாதுங்க. இல்லை எடுத்துகிட்டு போயிட்டு சும்மா அப்படி ஸ்டைலாக எடுத்துகிட்டு போயிட்டு இல்லை அது வச்சுக்கோ என்னால் தூங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் $2 $3 மேலே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் நான். ஸோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் நான் காட்டினேன், எனக்கு வந்து 3 பர்ஃப்யூம் கொடுத்தாங்க ட்ரை பண்ணுறதுக்கு, யூஸ் பண்ணி பார்க்குறதுக்கு எது நல்லா இருக்குன்னு. ஹைபிஸ்கஸ் பாம் இதுவும் வந்து எஸ்டரோடது தான், ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஃபுல் டே நான் நெக்ஸ்ட் டே வரைக்கும் கூட ஆஸ் யூஷுவல் எனக்கு இந்த இந்த பழைய பர்ஃப்யூம் எப்படி செட் ஆயிடுச்சோ அதே மாதிரி இதுவுமே வந்து நெக்ஸ்ட் டே வரைக்கும் கூட ஸ்ட்ரே ஆச்சு. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து ஒர்க்கில் உட்காந்துட்டு இருக்கும் போது அந்த எம்எல்ஏந்த வாசனை எனக்கே வந்து வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பக்கத்தில் இப்போ இதுக்கே நின்று பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா 50 ml பாட்டில் வந்து $135. இது வந்து அதே 50 ml பாட்டில் வந்து $180. ஸோ எனக்கு அது கொஞ்சம் யோசனையாக இருந்துச்சு, இது வந்து விலை ஜாஸ்தியாக இருக்கே அப்படின்னு. பட் எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு, இதுக்கு இது சேஞ்சாக இருந்துச்சு. ஆனால் நான் என்ன பண்ணேன்னா இப்போ இதை தான் நான் திருப்பி வாங்கினேன். இதோ நான் வச்சிருக்கேன் இல்லையா, இது தீந்து போன பாட்டில் கேப் இங்கே தொலைச்சிட்டேன், திறக்கிற அவசரத்தில் அப்படியே கேப் எகிரி வெட்டுக்கடல போயிட்டு அது என்னால் எடுக்க முடியல. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து கிஃப்ட் பேக் மாதிரி, இது வந்து தனியாக வாங்கினாங்க $135 வருது. பட் இது வந்து ஒரு கிஃப்ட் செட் மாதிரி, கிஃப்ட் செட் எனக்கு எதனா நான் கிஃப்ட் பண்ணிக்கிட்டேன். இது திறக்க வர முடியுது, திறந்துட்டேன். இது பார்த்தீங்கன்னா இது வந்து அதே அந்த 50 ml பாட்டில், இது வந்து 10 ml மினியேச்சர் இதே சேம் பர்ஃப்யூமோட மினியேச்சர். இது தனியாக வாங்கினா $25 வரும். ஸோ இது ரெண்டுமே சேர்த்தே வந்து $50 வர்த்து, அது $15 மேலே போட்டால் கிடைக்குது. நான் ஏன் வந்து இந்த ஜஸ்ட் இது ரெண்டு கிடைக்குதுன்றதுக்காக நான் வாங்கினேன், நான் எப்பவுமே வந்து பர்ஃப்யூம் கேரி பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹேண்ட்பேக்கில் வந்து இந்த பாட்டில் எடுத்துகிட்டு போகிறதுன்றது கொஞ்சம் கஷ்டம் தான், சம்டைம்ஸ் ஓப்பன் ஆகிடும், ஸோ ரொம்ப ஸ்மெல் ஆகிடும். அதுக்கு இந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் பெட்டர், ட்ராவலிங்க்கு ஹேண்ட்பேக்ஸில் போட்டுக்கலாம் அப்படின்ற போது எடுத்து அடிச்சிக்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து ஃப்ளைட்ஸில் எடுத்துகிட்டு போகலாம், ஏன்னா இது 10 ml தான், ஸோ வந்து பிரச்சனை இருக்குது, தூக்கி போட்டு மாட்டாங்க. ஸோ அதனால நான் வந்து இந்த செட்டாக வாங்கிட்டேன். அண்ட் ஆல்சோ $150 ஸ்பெண்ட் பண்ணால் வந்து அன்றைக்கி வந்து $25 கிஃப்ட் கார்டு ஜஸ்ட், அது ஒன்று தான் ஒரு நல்ல பிளாக் ஃப்ரைடே சேல்னு நினைக்கிறேன். $25 கிஃப்ட் கார்டு டேவிட் ஜோன்ஸ் இது கொடுத்தாங்க. ஸோ நான் அதுவும் ரீசன்னு சொல்லலாம். ஜஸ்ட் இன் கேஸ் உங்களுக்கு வந்து இந்த பர்ஃப்யூம் வாங்கணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த நைக்கா லிங்க் போடுறேன் நான், அதுலேயே இருக்கு சேம் ப்ரைஸ். கன்வெர்ட் பண்ணால் இன்ன தேதி கன்வெர்ட் பண்ணால் என்ன ப்ரைஸோ அதே தான் இந்தியன் ருபீஸில். ஸோ நீங்கள் வந்து நைக்காவில் இதை பார்த்து எடுக்கலாம். 30 ml பாட்டிலும் இருக்குது, அது கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும். ஸோ அதை ட்ரை பண்ணாதீங்க. ஸோ இந்த டேவிட் ஜோன்ஸில் கிடச்ச அந்த $25 கிஃப்ட் கார்டில் நான் என்ன வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, இது $25 கிடையாது, இட்ஸ் எ கோச் ஹேண்ட்பேக். இது பாருங்கள், நான் ஆக்சுவலி நேற்று வந்து எல்லா கோச் பேக்ஸிலும் 20% சேல் இருந்துச்சு. ஸோ நான் அந்த சேலையும் யூஸ் பண்ணி அந்த $25 கிஃப்ட் பேக் கிஃப்ட் கார்டையும் யூஸ் பண்ணி இந்த ஹேண்ட்பேக் வாங்கிட்டேன். எனக்கு ரொம்ப நாளாக கொஞ்சம் பெரிய கோச் பேக் வாங்கணும்னு ஆசை. ஸோ நேற்று கொஞ்சம் அந்த டீலோடு சேர்த்து இது கொஞ்சம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் வாங்கிட்டேன். இதெல்லாம் அமெரிக்காலாம் வாங்கினா சீப்பு, அதுக்காக அமெரிக்கா போய் வாங்க முடியாது. ஷைனியாக இருக்குது, எனக்கு இந்த ஷைனியாக இருந்தது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து இதை சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அவ்வளோதாங்க என்னோட பிளாக் ஃப்ரைடே ஷாப்பிங் வீடியோ. இதுதான் நான் வாங்கினேன். எனக்கு தெரியும் பிளாக் ஃப்ரைடே வந்து பெரிய சேல் எதுவும் கிடையாதுன்னு, சரி என்ன தான் சுற்றி பார்க்கலான்னு போனேன். சரி அவ்வளோ தூரம் போனதுக்கு வந்து நமக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கலாம் தான் வாங்கினேன். சேலுக்காகன்னு சொல்லி நான் எதுவுமே வாங்கலை. இது வந்து எப்போ போனாலும் கிட்டத்தட்ட இந்த ப்ரைஸ் தான் கிடைக்கும் எனக்கு, அது எனக்கு தெரியும். அண்ட் அப்பப்போ இங்கே சேல் போட்டுட்டு தான் இருப்பாங்க எல்லா கடையிலையும். ஃபுல் ப்ரைஸ் இருந்துச்சுன்னா நான் எப்போ எங்கேயுமே வாங்க மாட்டேன், சேலில் வந்துடும்னு எனக்கு தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா அட்லைட்டில் எங்கே எப்போ ஷாப் பண்ணணுன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால அதுக்கேற்ற மாதிரி நான் அந்த கடையில் போய் அந்த டைம் ஷாப் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ பார்க்கலாம். அண்டில் தென் பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.